இன்றைய நிகழ்ச்சியில் முதல் இந்திய சுதந்திரப் போரின் 165 ஆண்டை கொண்டாடுகிறோம். 1857 ஆண்டு மே மாதம் 10 தேதி இதற்கான முதல் பொறி தொடங்கியது. பல்வேறு விதமான அதிருப்திகள் இதற்கு காரணமாக விளங்கின. இந்திய அரசர்கள், அரசிகள், இளவரசர்களால் மக்கள் கொடுமையாக நடத்தப்பட்டது, கடுமையான நிலவரிகள் விதிக்கப்பட்டது மற்றும் சமூக உறவுகளில் ஏற்பட்ட பாதிப்பு உட்பட மாறுபட்ட உணர்வுகளால் ஏற்பட்ட அதிருப்திகளால் முதல் இந்திய சுதந்திரப் போர் தோன்றியது. துப்பாக்கி தோட்டாக்களில் பயன்படுத்தப்பட்ட கிரீஸ் முதல் இந்திய சுதந்திரப் போருக்கான தீப்பொறியை ஏற்படுத்தியது. பன்றி மற்றும் மாட்டு இறைச்சி கொழுப்புகளிலிருந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த கிரீஸ் என்ற வதந்தி பரவியிருந்தது. 1857 ஆண்டு மே மாதம் மீரட்டில் பிரிட்டிஷார்களின் 3வது படைப்பிரிவைச் சேர்ந்த 85 சிப்பாய்கள் இந்த கிரீஸ் பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்தனர். அவர்கள் நீதிமன்றத்தால் நீண்டகால சிறை தண்டனைக்கு உள்ளாகினர். மே 10 தேதியன்று சிப்பாய்கள் தங்கள் அதிகாரிகளை சுட ஆரம்பித்தனர். சக சிப்பாய்களை விடுவித்தனர். பின்னர் டில்லி நோக்கிச் சென்றனர். மீரட்டில் வெடித்த கலவரத்தின் காரணமாக விரைவாக டில்லியை அடைந்த கலவரக்காரர்கள் அரசர் பகதூர் ஷாவை விடுவித்தனர். அவத் மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் பெரும் பகுதிகளை கலகக்காரர்கள் கைப்பற்றினர். தில்லியில் ஏற்பட்ட இழப்பு என்பது ஆங்கிலேயருக்கு கடுமையான கௌரவ பிரச்சனையாக மாறியது. வெகு விரைவில் இந்த எழுச்சி வடக்கு மற்றும் மத்திய இந்தியா முழுவதும் பரவியது. 2வது பகதூர் ஷா ஜாஃபர் லக்னோவில் இருந்த பேகம் ஹசரத் மஹால், கான்பூரில் இருந்த நானா சாஹேப், ஜான்சி மற்றும் குவாலியரில் இருந்த லக்ஷ்மிபாய் மற்றும் தாந்தியா தோபே, பேர்லியில் இருந்த கான் பகதூர் கான், பிரயாக்ராஜ் மற்றும் வாரணாசியில் இருந்த மௌல்வி லியாக்கத் அலி, பீகாரில் இருந்த கன்வர் சிங் ஆகியோர் முதல் சுதந்திரப் போரின் முக்கியமான தலைவர்களாவர். கிழக்கிந்திய கம்பெனியின் பதிலடி விரைந்து வந்தது. தில்லியில் இழந்த பகுதிகளை செப்டம்பர் இறுதியில் தன் பொறுப்பில் எடுத்து கொண்டது. இந்த எழுச்சியானது ஓராண்டில் முழுமையாக நசுக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் பங்கு கொண்ட சுதந்திர மாவீரர்கள் இறுதியில் குவாலியரில் மட்டுமே இருந்தனர். இவர்களும் 1858 ஜூன் 20 அன்று முறியடிக்கப்பட்டனர். முதல் இந்திய சுதந்திரப் போரால் ஏற்பட்ட எழுச்சியானது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் அடிப்படையை அசைத்து போட்டது. இந்திய நிர்வாகத்தை நடத்துவதில் ஆங்கிலேயர்களின் திறமையின்மையை வெளிப்படுத்தியது. முதன்மையான தாக்கம் என்பது 1858 ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டமாகும். இந்த சட்டம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை ஒழித்து கட்டியது. பிரிட்டிஷ் அரசு தன் பிரதிநிதிகளின் மூலமாக இந்தியாவை நேரடியாக ஆட்சி செய்வதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சி தொடங்கியதையும் குறித்தது. ஆயினும் முதல் இந்திய சுதந்திரப் போர் ஏற்படுத்திய தீப்பொறியும் அது தந்த உத்வேகமும் பிரிட்டிஷாரிடமிருந்து தங்கள் தாயகத்தை மீட்க வேண்டுமென்று போராடும் மக்களுக்கு உள்ளார்ந்த தூண்டுதலாக இருந்தது. விடுதலை வேள்வித்தீயின் முதல் தீப்பொறியாக புறப்பட்ட இந்த மாபெரும் போரில் தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த அனைத்து மாவீரர்களுக்கும் வீரவணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திரப் பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.